வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 வீக்ஸ் சேலஞ்ச் பண்ணேன், அதாவது நம்ம உடம்பு எடை எப்படி குறைக்கிறது, ஃபேட் எப்படி குறைக்கிறதுன்ட்டு. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வந்து உங்களோட ஃபேட்டை குறைக்கணும், உடல் பருமனை குறைக்கணும், உடலில் உங்கள் கொழுப்பு சத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஃபுட் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் வந்து சுகர் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும், ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். அதோட நீங்கள் எப்போவுமே டெய்லி ரொட்டீனில் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதே நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடணும், இந்த மாதிரி சில ஃபுட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக எடுக்கிற ஃபுட் எடுக்கலாம், ரைஸ் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ எவ்வளோ இன்டேக் எடுப்பீங்க, ஒரு 100% நீங்கள் ரெகுலராக எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 30% வந்து கட் பண்ணிடுங்க, இல்லை 50% கட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு வந்து சீக்கிரமாகவே அந்த வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பலூனில் நீங்கள் எவ்வளோ காற்று ஊதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலூன் பெருசாகும். அதே மாதிரி தான் நம்ம வயிறும், நீங்கள் வந்து எவ்வளோ இன்டேக் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாகும். அதோடு சேர்த்து உங்களுக்கு ஃபேட் எல்லாமே வந்து உடம்பு ஃபுல்லாக செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து அந்த பலூனில் காற்று கம்மியாக ஊத போகிறீங்க, ஸோ வந்து சாப்பாடு கம்மியாக போட போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிக்கும், நீங்கள் ஃபுட்டு கம்மியாக போடுவீங்க, நீங்கள் அதோடு சேர்த்து நம்ம கொடுக்குற ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸும் பண்ண போகிறீங்க. அதனால் என்ன ஆகும்னா உங்கள் ஃபேட்ஸ் எல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஒரு 1 மந்த்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி நீங்கள் எடையை குறைச்சிங்கன்ட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நாங்கள் கொடுக்குற ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா, கராட்டே, கும்ஃபு, இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருந்த ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் தான் இதெல்லாம். அதெல்லாம் தான் நான் ட்ரை பண்ணேன், அதனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு இது வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது ஏன்னா நான் 3வது படிக்கும் போதுலேருந்து நான் இந்த ஃபிட்னஸ் இதில் இருக்கேன். 3வதுலேருந்து நான் கராட்டே கிளாஸ்லேருந்து இருக்கேன். நான் ஒரு 9th 10th எனக்கு 6 பேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் உடம்பு ஃபேட் போட்டாலுமே என்னால் என் உடம்பு வந்து ஈஸியாக அசெப்ட் பண்ணிக்குது. ஸோ ஒரு ஒருத்தரோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்ஸ்னாலே நம்ம வந்து மோர் தென் 1 ஹவர்லாம் சில பேர் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப முட்டாள்தனம், அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட எலும்பு சதையெல்லாம் வந்து எலும்பில் உள்ள பசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும், தேய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் இருக்காது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ஒர்க் அவுட். இதோடு சேர்த்து நீங்கள் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணும்போது இது வந்து ஃபேட் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் நார்மலாக இருக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து உங்களை எப்போவுமே ஃபிட்டாக வச்சுக்கும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபிட்டாக நம்மளை வச்சுக்கிறதுக்கான ஒர்க் அவுட் தானே தவிர, இது வந்து நம்மளோட மசில்ஸை வந்து ரொம்ப டெவலப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள் மசில் டெவலப் ஆகணும்னா நீங்கள் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ண தான் உங்களுடைய மசில்ஸ் வந்து பெயின், அந்த டென்ஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுட்டு வந்து கம்மி பண்ணி நீங்கள் ஃபேட்டை வந்து கம்மி பண்ண போகிறீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் அடுத்த ஒரு பதிவில் எப்படி மசில்ஸ் வந்து கெயின் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்ஸை நான் தம்பிள்ஸ் வச்சு நான் போட போகிறேன். அதுவும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.